இந்தியா கிளிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜீவா படம் கம்மிங் 26 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து ஒரு கிரிக்கெட் முழுக்க முழுக்க எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. விஷ்ணு வந்து நடிக்கிறாரு, ஸ்ரீதிவ்யா ஜோடியாக நடிக்கிறாங்க, ஷூரி வந்து முக்கியமான ஒரு ஃபாஸ்ட் பவுலராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில படங்கள் பண்ணி முடிக்கும்போது நமக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாகவும் நமக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையாகவும் கொடுக்கும். அப்படி எனக்கு ஆஃப்டர் வெண்ணிலா கபடி டீம் அப்புறம் நான் ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணுற படம் வந்து ஜீவா. கிரிக்கெட்டெல்லாம் பணக்காரங்க விளையாட்டு சார், நமக்கெல்லாம் சரியாக வராது. ஜீவா படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எல்லாருமே கேட்குறாங்க, என்ன ஜீவா ஜீவான்னு ஏன் டைட்டில் வச்சிங்கன்ட்டு. சில படங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆட்டநாயகனோ ஒரு சாம்பியனோ அப்படின்னு வைக்கும்போது அந்த கதை ஜெயித்தவனுடைய லைஃப்பை தீர்மானிச்சிருது. எனக்கு ஒரு நியூட்ரலான ஒரு பேர் நந்தாப்பா, நந்தால் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், சேதுன்னு ஒரு டைட்டில் வைக்கும். ஸோ ஒரு பேர் வைக்கணும்னு மட்டும் நான் ரொம்ப தீர்க்கமாக முடிவு பண்ணியிருந்தேன். அப்படி நான் ஒரு பேர் வைக்கணும்னா என்ன மாதிரியான பேர் வைக்கலாம்? நான் மகள் படம் பார்த்தீங்கன்னா ஜீவாங்கிற ஒரு கேரக்டர் ஹீரோக்கு வச்சுருப்பேன், எனக்கு ஜீவாங்கிற பேர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஹீரோடைய ஒரு 8 வயசுலேருந்து அவனுடைய 22 வயசு வரைக்கும் ஸ்கிரிப்ட் ட்ராவல் ஆகும், 15 வருஷம் ட்ராவல் ஆகும், ஒரு பயோகிராஃபி மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ஜீவாங்கிற பேர் வந்து ரொம்ப சரியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடந்துட்டுருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து என்னுடைய டெக்னீஷியன் இம்மான் சாரை பற்றி ரொம்ப சொல்லியாகணும். ஆஃப்டர் பாண்டி நாடுக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற படம் 5-5 வந்து மிகப்பெரிய ஹிட்டு, வந்து ஒத்த கடம் வச்சா இலை இலை மருது. ஸோ அது மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ரோசா என்ன லேசா என்ன தூசா அது ரொம்ப ஒரு பெரிய ஹிட் அடிக்கும் நான் பெருசாக நம்புகிறேன். ஒரு ரோசா இம்மான் சாருடைய சின்சியர் ஹானஸ்ட்டாக அவர் ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட் ஒர்க் பண்ணுறாரு. இன்னொரு ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் வந்து வைரம் சார், மதன் கார்கி, கபிலன் வைரமுத்து மூணு பேருமே லிரிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு வேல்டிலேயே வந்து ஒரு மூணு லிரிக் ரைட்டர் ஒரே ஃபேமிலியில் இருக்குது பெரிய விஷயம். அப்படி இருந்து ஒரு படத்தில் எழுதியிருக்காங்களா அது ஜீவா படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மூணு பேருக்குமே என்னுடைய ரொம்ப பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஜீவா படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கேம்லிங்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு சின்ன பையன் ஒரு இந்தியாங்கிற ஒரு கனவு அவனுக்குள்ளே விதைக்கப்பட்டு அவன் இந்தியான்னு ஒரு இந்தியாவுக்காக வளர்கிற அந்த கனவு அவனுக்கு நிறைவேறிச்சா இல்லையாங்கிறது தான். அதுக்கு நடுவில் எவ்வளோ லைஃப் அவன் ட்ராவல் பண்ணுறான், லைஃப்குள்ளே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும், ஒரு சாதாரண ஒரு மிடில் ஃபேமிலி பையனுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். அதெல்லாமே ஸ்கிரிப்டில் ரொம்ப அழகாக ஹியூமராகவும் எமோஷ்னலாகவும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கும். கண்டிப்பாக இந்த படம் என் கேரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். செப்டம்பர் 26 ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த படம் அமேசிங்கான ஒரு சர்ப்ரைஸான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்குன்னு நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லா நாட்டிலையும் பிளேஸ் விளையாடி தான் தோற்று போகிறாங்க, நம்ம நாட்டில் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்காமலே தோற்று போயிட்டுருக்கோம்.